ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான லெமன் ஸ்குவாஷ். இந்த வெயிலுக்கு தாகத்துக்கு அடிக்கடி கூலாக ஏதோ ஒன்று குடிக்கணும்னு தோணுங்க. அதுவும் பர்டிகுலர்லி வெயிலில் நம்ம வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தோன்னு சில்லுன்னு ஏதாவது குடித்தா நல்லாயிருக்குன்னு தோணும். அப்போ இந்த லெமன் ஸ்குவாஷ் எல்லாம் கைவசம் இருந்தால் டக்குன்னு ஒரு 10-20 செகண்டில் நம்ம லெமன் ஜூஸ் ரெடி பண்ணிடலாங்க. அதாவது ஸ்குவாஷோட பச்சை தண்ணி கலந்தால் ஜூஸ் ரெடிங்க. அதுவும் நல்லா ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் போட்டு கலந்தால் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம உடனடியாக ஏதாவது சர்வ் பண்ணணும்னா இந்த லெமன் ஸ்குவாஷ் எல்லாம் கைவசம் இருந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது பர்டிகுலர்லி இந்த சம்மர் சமயம் லெமன் ஸ்குவாஷ் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. நம்ம செஞ்செடுத்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணிட்டா 2 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாங்க. இங்கே நான் ஷேர் பண்ணுற ரெசிபியில் என்ன ஸ்பெஷல்னால் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணலை, ஆர்டிஃபிஷியல் கலர் ஆட் பண்ணலை. ஸோ ஹைஜீனிக்காக வீட்லேயே நம்ம கைப்பட தயாரிக்கிறோம். அதை பக்குவமாக பாட்டிலில் ஊற்றி ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். 2 மாதம் வரைக்கும் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. இந்த சம்மருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே 1 கிலோ லெமன் எடுத்துருக்கங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 12 லெமன் இருக்குது. இந்த லெமனை ஃபஸ்ட்டு இப்படி உருட்டிக்குவோம். உருட்டிட்டு அந்த பழத்தை உருட்டிட்டு நம்ம புழிஞ்செடுத்தால் நல்ல ஜூஸ் வரும். இப்படி எல்லா பழத்தையும் உருட்டிட்டு அடுத்தது இந்த பழங்களை 2 2 கட் பண்ணி வச்சிடலாங்க. எல்லாமே இப்படி 2 2 கட் பண்ணியாச்சு. இனி அடுத்தது இதிலேருந்து ஜூஸ் எடுத்துருவோம். பாருங்கள், கம்ப்ளீட்டாக எல்லா லெமனும் புழிஞ்சு நம்ம ஜூஸ் எடுத்தாச்சு. இப்போ இதை அளந்து எடுத்துக்குவோங்க. ஸோ சர்க்கரை அளவு சொல்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் இங்கே மெஷரிங் கப்பில் அளந்துக்கிறேன். 1 1 3/4. ஸோ மெஷரிங் கப் அளவில் இங்கே 1 1/4 கப் அளவுக்கு லெமன் ஜூஸ் இருக்குங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 400 ml இருக்குது. இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சர்க்கரை எடுத்து போட்டு பாகு காய்ச்சிக்கணும். இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சாச்சு. இதில் சர்க்கரை அளந்து சேர்த்துடலாங்க. 1 1/4 கப்பு லெமன் ஜூஸ் இருக்குது. ஸோ அதோட 2x மூன்றரை கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும். இப்போ இங்கே 2 கப்பு சேர்த்தாச்சு. அடுத்தது 3வது கப்பு, கூடவே இன்னொரு 1/2 கப்பு. ஸோ 3.5 கப்பு சர்க்கரை. அடுத்தது தண்ணியோட அளவு அந்த லெமன் ஜூஸுக்கு ஈக்குவல் குவான்டிட்டியில், 1 1/4 கப்பு லெமன் ஜூஸ் எடுத்திருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டியில் 1 1/4 கப்பு தண்ணி வாட்டர் சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நல்லா கொதிக்க வைக்கலாங்க. அதாவது சர்க்கரை நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சு ஒரு 2 கொதிக்கு நல்லா கொதிக்கணும். சர்க்கரை பாகு கொஞ்சம் திக்காகணும். அதாவது பாகு பதம் எப்படின்னா நம்மளுக்கு பிசுக்கு பதம் இருக்கணுங்க. கம்பி பதம் வரைக்கும் காய்ச்சிடக்கூடாது, ரொம்ப அதிகமாக திக்காக்கீரக்கூடாது. பட்டு சர்க்கரை பாகு திக்காக இருக்கணும், கொஞ்சம் தொட்டு பார்த்தா பிசு பிசுன்னு இருக்கணும், கம்பி பதம் இருக்கக்கூடாது. பாருங்கள், கொஞ்சம் திக்கானது தெரியுது. அந்த ட்ராப்ஸ் விழுகும்போது கொஞ்சம் திக்காக விழுகுது. இப்போ இதை நம்ம தொட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்படி நம்மளுக்கு பிசு பிசுன்னு கைக்கு பிடிக்கணும். அவ்வளோதான் பதம், கம்பி பதம் வரக்கூடாது. அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பாகு ரெடி. நம்ம இதை நல்லா ஆற விட்டுட்டு அப்புறமா நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஸோ இருக்கட்டுங்க, நல்லா ஆறிட்டுருக்கட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. நம்ம கை விட்டு பார்த்தா நல்லா ஆறி இருக்கிறது தெரியுது. அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஜூஸை சேர்த்துடலாங்க. லெமன் ஜூஸ் சேர்த்தாச்சு. அடுத்தது கொஞ்சமாக உப்பு. நான் இங்கே ஹிமாலயன் பிங்க் சால்ட் சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. அந்த இனிப்பை பேலன்ஸ் பண்ணும். ஜூஸ் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லதும் கூட உப்பு கொஞ்சம் சேர்க்கிறது. அவ்வளோதாங்க, நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ நல்லா வடிச்சு எடுத்துட்டு நம்ம பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணிடலாங்க. பாருங்கள், நல்லா வடித்தாச்சு. மோஸ்ட்லி எந்த இம்ப்யூரிட்டிஸும் இல்லை. ஸ்குவாஷ் நல்லா பியூராக கிளியராக ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான், நல்ல அருமையான லெமன் ஸ்குவாஷ் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நம்ம பாட்டிலில் ஊற்றி இப்போ ஸ்டோர் பண்ணிடலாம். நான் இங்கே நல்ல ஒரு நீளமான பாட்டில் எடுத்துருக்கிறேன். ஸோ ஃபனல் வச்சு ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா வெளியே சிந்தாமல் கரெக்டாக ஊற்றிக்க முடியும். Thank you.
அவ்வளோதாங்க. பாட்டில் நிறையா நல்லா கம்ப்ளீட்டாக ஊற்றியாச்சு. இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். வேணுங்கிறப்ப நம்ம ஜூஸை அழகாக ஈஸியாக கலந்துடலாம். ஸோ ஸ்குவாஷ் ரெடி. எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலரோ ப்ரிசர்வேட்டிவோ சேர்க்காத அருமையான லெமன் ஸ்குவாஷ் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. லெமனில் நம்மளுக்கு நேச்சுரலாகவே சிட்ரிக் ஆசிட் இருக்குது. ஸோ எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ் தேவையில்லை. நம்ம இதை இப்படி மட்டும் செஞ்செடுத்து ஃப்ரிட்ஜில் நல்லா ஸ்டோர் பண்ணிக்கிட்டு தேவைப்படுறப்பெல்லாம் டக்குன்னு நம்ம ஜூஸ் செய்யலாம். ஸோ இந்த வெயில் காலத்துக்கு அவசியமான இந்த ஸ்குவாஷை கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. இப்போ அடுத்தது இந்த ஸ்குவாஷ் வச்சு நம்ம எப்படி ஜூஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இங்கே டம்ளரில் ஃபஸ்ட்டு நல்லா ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ சில்லுன்னு ஜூஸ் குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்தாச்சு. அடுத்தது கொஞ்சம் சப்ஜா விதைகளை ஊற வச்சு வச்சுருந்தேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். இது உடலுக்கு குளிர்ச்சி ரொம்ப நல்லதுங்க. ஸோ இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல். பட் இதெல்லாம் கண்டிப்பாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து நல்லா அந்த ஸ்குவாஷை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஊற்றி விட்டுறலாம். ஊற்றியாச்சு. அடுத்தது தண்ணி, டம்ளர் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கிறோம். ஸ்பூனை விட்டு கலந்துடலாம். அவ்வளோதாங்க, அருமையான லெமன் ஜூஸ் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு இன்ஸ்டண்ட்டான ஜூஸுக்கு இந்த லெமன் ஸ்குவாஷ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த சம்மர் சீசனுக்கு இந்த மாதிரி ஸ்குவாஷ் எல்லாம் செஞ்செடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். டக்குன்னு நம்ம ஜூஸ் செஞ்சிடலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.